வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அலமோசெல்லம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கலாம். அப்போ நாங்கள் எந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி தான், ராஸ்போரா. அதாவது இது வந்து ஒரு பெங்காலி ஸ்வீட். இந்த ஸ்வீட் தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள், செய்கிறது ரொம்பவே ஈஸி. நம்ம ரவையை வச்சு தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கப் அளவு ரவை எடுத்துக்கிட்டு இருக்கேன். பேனில் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் காஞ்சோன்னு நம்ம எடுத்து வச்ச ஒரு கப் ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். வறுத்த ரவையில் நம்ம 2 கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் ரவை அளந்தோமோ அதே கப்பில் நம்ம 2 கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். ரவை வந்து நல்லா பாலில் வெந்துடும். எப்படி கேசரியெலாம் செய்வோமோ அதே மாதிரி ரவையை பாலில் நம்ம நல்லா வேக வச்சிடணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். உருண்டை பிடிக்கிற மாதிரி டைட்டாக வர அளவுக்கு நம்ம மாவை கிண்டியாச்சு. இப்போ இதை நம்ம ஆற வச்சுக்கலாம். இதில் 2.5 ஸ்பூன் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவை பிசைறதுக்கு கொஞ்சமாக பால் சேர்த்து பிசைஞ்சுக்கிறேன். நான் கொஞ்சம் ஆறணுன்னு நம்ம கட்டி இல்லாமல் நல்லா மாவை சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. கையில் நெய் தடவி நம்ம வந்து இந்த மாவை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். நமக்கு எந்த ஷேப் விருப்பமோ அந்த ஷேப்பில் செஞ்சுக்கலாம். நான் இது மாதிரி ரவுண்டாக செஞ்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி எல்லா மாவையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம எல்லா மாவையும் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. நான் ஒரு ஆயில் ஸ்ட்ரைனர் வச்சு இது மாதிரி மாவு மேலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அது ஒரு டிசைன் மாதிரி நமக்கு இருக்கும். நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணால் டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இது மாதிரி டிசைன் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. நான் ஒரு பேனில் 1/2 கப் அளவு சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா தண்ணியில் கரைஞ்சோன்னா நம்ம இதில் 3 ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா 2 கொதி கொதிச்சோன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இன்னொரு பேனில் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானோன்னா நம்ம ரவையில் செஞ்சு வச்சுருந்த உருண்டை எல்லாத்தையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டு 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம். சுகர் சிரப்பில் குங்குமப்பூ கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நான் விருப்பம் இருந்தால் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். சுகர் சிரப்பில் நம்ம பொறிச்சு எடுத்தது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த சுகர் சிரப்பில் ஊறினா நம்மளோட சுவையான ராஸ்போரா ரெடி ஆயிரும்.
வித்தியாசமாக சுவையாக ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ஸ்வீட்டை இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தீபாவளியை சந்தோஷமாக சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கலாம். நன்றி.